ஆடிப்பெருக்கு என்றாலே மனிதனுடைய வாழ்வில் செல்வங்கள் மகிழ்ச்சி யாவற்றையும் பெருக்கக்கூடிய காலம் என்றே சொல்லலாம். நம் வாழ்வில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்களுடைய தொகுப்பை நம்மிடத்திலிருந்து நீக்கக்கூடிய செயலாக அமைவதுதான் ஆடிப்பெருக்கு. இந்த புண்ணிய நதியை நாம் வேண்டி வணங்கி நன்றி செலுத்தக்கூடிய விதமாக வருவதுதான் ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கிற்கும் ஆயில்ய நட்சத்திரத்திற்கும் நிறைந்த தொடர்பு உண்டு. ஆக இந்த ஆடிப்பெருக்கினை புண்ணிய நதிகளோடு, குளம், கோவில் இதோடு அமைந்த அரசமர விநாயகரோடு இணைந்த நாகப்பிரதிஷ்டைகளை வணங்கி நாம் நம் வினைகளை நீக்குமாறு வேண்டினால் கட்டாயமாக நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக வழியாக இந்த நாள் அமையும். நகை வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சத்யாசீலன் அஸ்ட்ரோலஜர் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்று பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் ஆடிப்பெருக்கினை பற்றி. இந்த பதிவினை பார்ப்பதற்கு முன்பாக அடியேனிடம் வாஸ்து ஆலோசனை செய்வதற்கு நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்க. வருகின்ற ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் தமிழகத்திற்கு அருகே உள்ள மாநிலங்களில் நேரடியான வாஸ்து விஜயம் தொடங்கப்பட இருக்கிறது. நீங்கள் கீழ்காணும் எண்ணிற்கு முன்பதிவு செய்த பிறகு உடனடியாக குறித்த நேரத்தில் நேரடியாக வாஸ்து ஆலோசனையும், அதற்கு அடிப்படையில் குடும்பத்தில் உள்ள தலைவனுடைய ஜாதகத்திற்கு ஏற்ப வாஸ்துவினை சரிசெய்து உரிய பரிகாரம் வழங்கி கட்டாயமாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பினை உருவாக்கி தருகிறோம். அதனால் இந்த வருடம் இந்த ஆகஸ்ட் மாதம் அடியேனால் பயணம் செய்யப்பட இருக்கிறது. இந்த வாய்ப்பை அனைவரும் தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே. ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு என்றாலே மனிதனுடைய வாழ்வில் செல்வங்கள் மகிழ்ச்சி யாவற்றையும் பெருக்கக்கூடிய காலம் என்றே சொல்லலாம். அது மட்டும் அல்லாது இந்த ஆடிப்பெருக்கினுடைய முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா, நம் வாழ்வில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாபங்களுடைய தொகுப்பை நம்மிடத்திலிருந்து நீக்கக்கூடிய செயலாக அமைவதுதான் ஆடிப்பெருக்கு. பொதுவாக பாபங்களை நீக்குவதில் முதன்மையாகதாக இருப்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா புண்ணிய நதிகள். இந்த புண்ணிய நதியை நாம் வேண்டி வணங்கி நன்றி செலுத்தக்கூடிய விதமாக வருவதுதான் ஆடிப்பெருக்கு. இந்த ஆடிப்பெருக்கில் பிரதானமான தெய்வமாக வருவது யார் என்று பார்க்கின்ற பொழுது அரசமர விநாயகரோடு தொடர்புடைய நாக பிரதிஷ்டை தெய்வங்கள். ஆடிப்பெருக்கிற்கும் ஆயில்ய நட்சத்திரத்திற்கும் நிறைந்த தொடர்பு உண்டு. ஆக இந்த ஆடிப்பெருக்கினை புண்ணிய நதிகளோடு, குளம், கோவில் இதோடு அமைந்த அரசமர விநாயகரோடு இணைந்த நாகப்பிரதிஷ்டைகளை வணங்கி நாம் நம் வினைகளை நீக்குமாறு வேண்டினால் கட்டாயமாக நம் வாழ்வில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக வழியாக இந்த நாள் அமையும். இந்த ஆடிப்பெருக்கில் கட்டாயம் யாரும் நகை வாங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டாம். ஏனென்றால் வருகின்ற இந்த அவிட்ட நட்சத்திரத்தோடு தொடர்புடைய ஆடிப்பெருக்கு அமைகின்றதுனால நாம் நகை வாங்குவதில் சற்று தவிர்த்து கொள்வது நன்று. மற்றபடி நாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தொடர்புடைய விஷயங்கள், விவசாயங்களுக்கு விதையிடுதல், அனைத்து நல்ல விஷயங்களையும் தாராளமாக செய்யலாம். ஆடிப்பெருக்கில் நீங்கள் பிரதானமாக வழிபடக்கூடிய தெய்வமாக நான் குறிப்பிட்டிருப்பது ஆற்றங்கரை குளத்தங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அரசமர விநாயகருக்கு. நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, பச்சை அரிசியில் வெல்லம் கலந்து நம்ம என்ன பண்ணணும்னா அரசமரத்தை சுற்றி இந்த நாளில் தூவ வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அந்த அரசமர விநாயகருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலபிஷேகம் செய்வது சிறந்த நல்ல பலனை கொடுக்கும். நீங்கள் ஒரு 120 கிராம்
இரத்த நிற குங்குமமும் 120 கிராம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளும் எடுத்து சென்று விநாயகருக்கும் அரசமரத்தை சுற்றி அமைந்திருக்கக்கூடிய ராகுகேது என்று சொல்லக்கூடிய நாகப்பிரதிஷ்டையின் மேல் முதலில் மஞ்சள் பின் குங்குமத்தை தூவி அதற்கு அடுத்தபடியாக 27 அரச இலைகளை எடுத்து 27 நெய் தீபங்களை நீங்கள் அங்கு ஏற்றுகின்ற பொழுதும் ஏற்றிவிட்டு உங்களுடைய தனிப்பட்ட பெயருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மிக சிறந்த நல்ல பலனை அது கட்டாயமாக கொடுக்கும். இந்த வழிபாடை நீங்கள் எந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டும் என்றால் காலையில் 9:10 9:56 மணிக்குள் இந்த வழிபாடை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியம். அதே போன்று மாங்கல்ய சரடு மாற்ற வேண்டும் என்ற நம்பிக்கை உரியவர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய மாங்கல்ய சரடை மாற்றிக்கொள்வது சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு வாரி வழங்கும். ஆக இந்த ஆடிப்பெருக்கில் கட்டாயம் தவிர்க்க வேண்டியது நகை வாங்குவது. அதற்கு அடுத்தபடியாக கட்டாயம் செய்ய வேண்டியது இந்த அரசமர விநாயகருடைய வழிபாடு. விவசாய நிலங்களை அதாவது புதுப்பித்தல், அதே போல வந்து பயிர்களை வந்து புதிதாக உருவாக்கி நீங்கள் விவசாயம் தொடங்கக்கூடிய செயல்களை இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் செய்யும் பொழுது மிக சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு அது வாரி வாரி வழங்கும். சரி, இந்த ஆடி பெருக்கில் நாங்கள் என்னதான் வாங்கலாம், நகை வாங்க வேண்டாம்னு சொல்லியாச்சு, என்ன வாங்கலாம் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். மஞ்சள், குங்குமம் இது போன்ற மங்கள பொருளை நீங்கள் வாங்குவது மிக சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு வாரி கொடுக்கும். அது மட்டும் அல்லாது புதிய ஆடைகள் ஏதேனும் நீங்கள் வாங்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நாளில் நீங்கள் வாங்கி உடுத்திக் கொள்ளலாம். ஆக இந்த அமைப்புடைய நாளை நாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்குவார். ஸோ வீட்டிலும் ஆலயத்திலும் இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது சிறந்த நல்ல பலன் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. அனைவருக்கும் ஆடி பெருக்கு திருநாள் நல்வாழ்த்துக்கள். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். வருகுது 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 வேல் முற்றும் வினையது விலகுது 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 பார் கற்ற தமிழது இனியது இனியது இனியது.